ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஏன்னா வந்து சரி, ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல். நம்ம சேனலில் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக தந்திருக்கோம். இனிமேல் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் வரும். எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அனதர் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட சொன்னேன், ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ எல்லாரையும் நிறையா அவங்களோட பங்களிப்பு கொடுத்தீங்க. இன்னும் எதிர்பார்க்காத அளவு பங்களிப்பு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேருக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணல, மெசேஜ் பார்த்தும் கூட ரிப்ளை பண்ணலை. சரி, ஒருத்தராக கம்ப்ளீட் பண்ணின்னு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். தயவுசெய்து பயப்படாதீங்க. தப்பு பயப்படாதீங்கன்னு சொல்கிறதோட மன வருத்தம் படாதீங்க, அதுலாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரி, இப்போ பிக் பேஷ் லீக் வந்து கணிக்கலாம். நேற்று வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. யார் யாரும் பார்த்தீங்கன்னா, ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் வர்சஸ் அர்லே ஸ்ட்ரைக்கர்ஸ் நடந்துச்சு. ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் வந்து ஒரு 129 ரன் அடிச்சிட்டாங்க, 229 ரன் அடிச்சிட்டாங்க. பட் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் தான் வின் பண்ணணும்னு நினச்சி அர்லே ஸ்ட்ரைக்கர்ஸ் கடைசி டைமில் வின் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? காரணம் சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சொன்ன ரெண்டு பிளேயர்ஸ் தான் அங்கே மேட்சை திருப்பினது. மேட்சி ஷார்ட், கிறிஸ் லின், ரெண்டு பேர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் சொன்னோம். அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் மேத்யூ ஷார்ட், அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகினார். அவர் மட்டும் 100 ரன் அடித்தார். கிறிஸ் லின் ஒரு 70 ரன்னும் 80 ரன்னும் அடித்தார். அதனால தான் அந்த மேட்சை திரும்பிச்சு. உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேன் ஆஃப் தி மேட்ச் கரெக்டாக சொன்னால் டாஸ் அந்த மேட்ச் கரெக்டாக இருந்துச்சு. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச், அது வந்து இந்தியா மேட்ச்லேயே எப்படி வரும் கண்டினியூஸ் தான். தேர்ட் ஒரு T20 வந்து அதை பற்றி பேசலாம். செகண்ட் T20 என்னென்ன நடந்துச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 31st மேட்ச் இது. அர்லே ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் மெல்போர்னே, சாரி, சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் மெல்போர்னே ஸ்டார்ஸ் இவங்களுக்குள்ளே நடக்குது. லக்னம் ரிஷப லக்னம், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், துலாமில் கேது, தனுசில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு. மெல்போர்னே ஸ்டார்ஸ் இந்த டீமில் ஏற்கனவே விளையாடின, அதாவது பாஸ்ட் கேம் லாஸ்ட் கேமில் விளையாடின அதே பிளேயிங் 11. சிட்னி சிக்ஸர்ஸில் லாஸ்ட் கேமில் விளையாடின அதே பிளேயிங் 11 தான். டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக மெல்போர்ன் ஸ்டார்ஸ் டீம்ஸில் டாம் ராகர்ஸ், வியூ வெப்ஸ்டர், மார்க்கோ ஸ்டைனிஸ், கேம்பல் கெல்லிவே, லியூக்வுட், ட்ரெண்ட் போல்ட், 6 பேர். ஆப்ஷன் ஆடம் சாம்பா, அவர் வந்து ஓரளவு சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் சிட்னி சிக்ஸர்ஸ் டீமில் ஜேம்ஸ் வின்சி, டேனியல் ஹக்ஸ், மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், கிறிஸ் ஜோர்டன், ஸ்டீவ் ஓகிஃப். ஆப்ஷனாக வந்து ஜோஷ் பிலிப், அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியூ வெப்ஸ்டர் அப்படின்னா கேம்பல் கெல்லிவே, இவங்க வந்து மெல்போர்னே ஸ்டார்ஸ் வின் பண்ண பட்சத்தில் அவங்க வாங்குவாங்க. ஒருவேளை சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து வின் பண்ணால் டேனியல் ஹக்ஸ் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் மேட்சாக போகும். ஒருவேளை கடைசி வரைக்கும் மேட்ச் போனால் மெல்போர்னே ஸ்டார்ஸ் அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மெல்போர்னே ஸ்டார்ஸ் டீமில் இருக்க பிளேயர்ஸ் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சிட்னி சிக்ஸர்ஸுக்கும் பஞ்சம் இல்லை. டேனியல் ஹக், கிறிஸ் ஜோர்டன் இந்தமாரி பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து நல்லாவே இருக்குது. அவங்களோட பங்களிப்பு எனக்கு அதிகமாக இருக்கும். கேப்டன்ஸ்னாக்கு நீ விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைஸ் ஹென்ரிக்யூஸ் அவர்கள் கேப்டன் ஆர்ட்ஸ்க்கு விளையாடுறது வாய்ப்பில் இருக்குது. சரி, ப்ரெடிஷன் இதோடு முடிஞ்சிச்சு. மெல்போர்னே ஸ்டார்ஸ் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் வாட்சிங் ஒரு வீடியோ போட்டேன், அதில் வந்து உங்கள் அன்பின் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் உங்களோட பங்களிப்பு கொடுங்க. அடுத்தடுத்து நான் ஒரு டீம் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண சொல்கிறேன் கன்ஃபார்மாக. ஒரு சிலவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நிறைய பேருக்கு, ஒரு சிலவங்களுக்கு மட்டும் ரிப்ளை கூட பண்ணலை. இன்னும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்ன இந்தளவு ஒரு உதவி பண்ணுறீங்க நீங்கள், ஒரு உங்கள் பங்களிப்பு தரீங்க. பட் நான் இன்னும் எதுவும் ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலைன்னா அது என்னோடய தப்பு தான். நேரம் போதலை, ஒவ்வொருத்தராக கம்ப்ளீட் பண்ண வரேன். கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறேன். நண்பர்களே, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி.